பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட மேகி, எக் மேகி. இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், நமஸ்தே. நீங்களா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்பர் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஷ்ஷு, என்னென்னா மேகி, ஆனியன் அண்ட் எக் மேகி. ஸோ நான் அதை எப்படி என்னோடய ஸ்டைலில் மாடலில் நான் பண்ணுறேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மேகி, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, கொஞ்சோண்டி சிக்கன் 65 மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இதுக்கு இவ்வளோ தான் தேவை. கொஞ்சோண்டி தேவைன்னா நம்ம கொஞ்சோண்டி லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கப்போம். ஸோ வாங்க கடகடன் வீடியோ கிளிப்பில் போயிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு, லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து இது போட்டிருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கிட்டுருக்கேன் நான். அதுக்கடுத்து வந்து கடுகு. எனக்கு கடுகு பிடிக்குங்கிறனால நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கடுகு, அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதனால தான். இப்போ வெங்காயம், இது வந்து பிளெயினாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு ஆட்டம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது டேஸ்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நம்ம எப்போ வெஜிடபிள்ஸ் பண்ணுவோம், சிக்கன் பண்ணியிருப்போம், ஆனால் இது ரொம்பவே டேஸ்ட்டாக, அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கவும் செய்யணும், ஆனால் ரொம்ப கருகி போயிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து இதை மட்டும் வதக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளோட மேகி வந்து ரெடி ஆயிருங்க. இதை ஒன்று தாங்க இதில் கொஞ்சம் நம்ம பார்த்து நம்ம செய்ய வேண்டியது. எனக்கு அதில் ஒரு க்ரன்ச் இருந்தால் நல்லாயிருக்குங்கனால நான் ரொம்ப வந்து அதை குக் பண்ண மாட்டேன். இப்போ போதும் இந்த அளவுக்கு. இப்போ வந்து கொஞ்சோண்டி லைட்டாக இதில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், ஒரு பிஞ்ச், ஓகேவா? ரொம்ப நான் சேர்க்கவும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது கூட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே மேகியை வந்து அப்படியே போட்டுருவோம்ல நம்ம, இப்படி தயவுசெய்து போடாதீங்க. அந்த மசாலா வந்து எத்தனை நாள் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் நமக்கு தெரியாது. அதனால் இந்த மசாலா வந்து இந்த ஆனியனோட சேர்த்து லைட்டாக இந்த ஆயிலில் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தான் இப்போ நான் இதை தட்டியிருக்கேன் பாருங்கள், மேகியோட வாசனை இந்த வெங்காயம் எல்லாத்துலேயும் சேர்ந்துடும். இது கூடயே நான் வந்து சிக்கன் 65 மசாலா நான் ஆட் பண்ணுறேன், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்ட்டு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிக்குங்கனால. இப்போ அந்த மேகியோட வாசனை ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ நான் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு மேகிக்கு நீங்கள் ஒரு 1.5 கிளாஸ் நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு நிறைய வேகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேகணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் விட்டுறேன், ஏன்னா கொஞ்சம் கொதிக்கணும், அப்போ தான் மசாலா அந்த பச்சை வாசனை எல்லாமே போகும். அதனால் உப்பு மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்து போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ஒரு உப்பு வேணும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்பைசிக்காக கொஞ்சோண்டி அரை சிக்கன் 65 மசாலா மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஸ்பைசினா கூட சாப்பிட மாட்டாங்க பசங்க, பெரியவங்களும் சரி, அது ஒரு டேஸ்ட் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதனால சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே நான் மேகியை வந்து எல்லாரும் அப்படியே போட்டுருவீங்க, நான் அப்படி போட மாட்டேன். இதற்கா எடுத்து இதை ரெண்டு எடுத்து நாலா போட்டுருவேன். என்ன ஆகுனா சீக்கிரத்துக்குள்ள வேகவும் செய்யும், நமக்கு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 கிளாஸ்க்கு மேலே தான் வச்சுருந்தேன், அந்த தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் தான் அந்த மேகி வந்து வேக போகுது. ஸோ மேகி உங்களுக்கு தெரியும் டக்குன்னு வேகக்கூடியது தான். எனக்கு நான் போட்டிருந்த உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது, பேலன்ஸாக இருக்குது, ரொம்ப ஸ்பைஸியாக கிடையாது.
சிக்கன் 65 மசாலா வந்து எதுக்கு போடுறேன்னா அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதனால் ஒன்று. இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், அது ஒரு யூனிக் டேஸ்ட்டு. அப்புறம் மேகி வந்து இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து சாட்டை பண்ணி மீன்ஸ் அந்த ஆயிலே நீங்கள் வந்து மசாலா பவுடர் போட்டு நீங்கள் நல்லா பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மேகி நீங்கள் ஒரு ஆட்டை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கடையிலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க, அவங்க கொடுக்குற டேஸ்ட் என்ன வித்தியாசமாக இருக்குது, நம்ம வீட்டில் அதே மாதிரி தான் பண்ணுறோம், நமக்கு அந்த மாதிரி ஏன் செட் ஆக மாட்டாங்கன்னா இதுதான் ஒரு காரணம். அவங்க வந்து அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க, ஆயில் வந்து எல்லாமே நிறைய அவங்க விசிறுக்கதை போட்டுட்டு அவசரமாக பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னா இதுதான் காரணம். இது மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டம் பண்ணி பாருங்கள், இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள், அதோட வாசனை உண்மையிலே நல்லாயிருக்குங்க. சொல்லுங்க, அந்த வாசனையில் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். திரும்ப இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்ம உடம்பு போட்டிருக்கோம், வெந்துக்கிட்டு தான் இருக்குது, இங்கே இருங்க. சீக்கிரத்தில் நமக்கு கடையில் எடுப்பதுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் வரவும் செஞ்சிடும். இதுல வந்து நான் வந்து முட்டை ஆட் பண்ண போறேன். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும்போது தான் முட்டை ஆட் பண்ணணும், அப்போதான் அந்த முட்டை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கனால நான் வெறும் ஒயிட் மட்டும்தான் சீக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து மஞ்சக்கரு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு மஞ்சக்கரு சீக்கிரம், நான் வெறும் ஒயிட் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நான் வெள்ளக்கரு மட்டும்தான் நான் சேர்த்துருக்கிறதுனால நான் வேறு எதுவும் உப்பு பண்ணலை. உப்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக இதை வந்து அப்படியே தளர்றது, இதோடு சேர்த்து கிண்டணும் சரியா, இதோடு சேர்த்து கிண்டி எடுத்துட்டீங்கன்னா அந்த தளரோடு இருக்கும் போதே எடுத்துட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த முட்டை வந்து உங்களுக்கு ரொம்பவே அதாவது சொல்கிற ரப்பர் மாதிரி ஆகாது, ஆனால் இதோடு சேர்த்து வெந்துடும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம வந்து ஹீட்டு மேகி நம்ம போட்டு கிண்டிருக்கோம், ஸோ அந்த ஹீட்டு வேறு இருக்குது, அதனால் இதுவும் சேர்த்து நம்ம போடும்போது சீக்கிரத்துக்குள்ள அந்த வெள்ளக்கருங்கனால டக்குன்னு வெந்துடவும் செய்யும். கொஞ்சம் லைட்டாக பனி அது இது நமக்கு இருக்குது, ஸோ அந்தமாதிரி இந்த மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு மஞ்சக்கரு வேணும்னு நீங்கள் சேர்த்துக்கலாம், முட்டையோட ஸ்மெல்லில் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், அந்த டேஸ்ட்டு எல்லாமே. நான் வெள்ளக்கரு சேர்த்துருக்கேன் எனக்காக மட்டும் அப்படிங்கிறதுனால, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் வந்து மஞ்சக்கரு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் அதை போட்டுக்கலாம்னா நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் இதுக்கு ஒரு பதம் முன்னாடி செய்யுங்க, ஏன்னா மஞ்சக்கரு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வேகிக்கு 2 நிமிஷம் ஆகும். பாருங்க சூப்பரான நம்மளோட மேகி ரெடி, சூப் பண்ணிடலாமே. இப்போ சூப்பரான மேகி ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட எக் மேகி. ஸோ நான் டேஸ்ட் பண்ணி உங்களை காமிச்சிட்றேன், சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி ஒரு ஆட்டம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.